அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டீயை குடித்தா போதுமாம், உங்கள் தொப்பை கொழுப்பு குறைவதோடு பிபியும் குறையுமாம். வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோடை காலங்களில் கிடைக்கும் சில பருவ காய்கறிகள் மற்றும் பழங்கள் உடலுக்கு பல அதிசயங்களை செய்கின்றன. அந்த வகையில் உங்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கி வரும் முருங்கையை பற்றியும் அந்த டீயின் நன்மைகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். தென்னிந்திய மாநிலங்களில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் முருங்கையை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கை பூ என முருங்கையின் அனைத்திலுமே பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. முருங்கைக்காய் சாம்பார் மற்றும் குழம்பு, முருங்கை இலை பூ பொரியல், முருங்கை சூப் ஆகியவை மக்கள் அடிக்கடி செய்யும் பிரபலமான உணவு விருப்பங்களாகும். ஆனால் நீங்கள் முருங்கை தேநீரை குடித்திருக்கிறீர்களா? முருங்கை மரத்தின் இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த தேநீர் இப்போது பிரபலமான பானமாக அனைவராலும் உட்கொள்ளப்படுகிறது. இந்த டீயின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்திருக்கும் இந்த முருங்கை டீ உங்கள் உடலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள உள்ளுறுப்பு கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இந்த தேநீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன. இது முதன்மையாக பாலிஃபீனால்கள் அல்லது தாவர கலவைகளை கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த தேநீர் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுவதோடு கொழுப்பு சேமிப்பிற்கு பதிலாக ஆற்றலை உடலில் சேமிக்கிறது. முருங்கை இலைகள் குறைந்த கொழுப்பு மற்றும் ஊட்டச்சத்து அடர்த்தி கொண்டவையாக உள்ளன. அதிக கலோரி கொண்ட உணவுகளுக்கு மாற்றாக முருங்கை டீயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை இலைகளிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த முருங்கை டீ இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் என கூறப்படுகிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் கெவர்செடின் என்ற பொருள் இதில் உள்ளது. கூடுதலாக இரத்த அழுத்த நோயாளிகளுக்கு அதன் ஆக்சிஜனேற்ற திறன் காரணமாக வீக்கத்தை எதிர்த்து போராடவும் முருங்கை இலை தேநீர் உதவுகிறது. நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முருங்கை இலை நல்ல உணவு, ஏனெனில் இதில் ஆன்டி ஆக்சன் குளோரோஜெனிக் அமிலம் உள்ளது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. கூடுதலாக விட்டமின் சி நிறைந்த முருங்கை இலை தேநீர் டைப் 2 நீரழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை, இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதிலும் உங்கள் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் முருங்கை இலை தேநீர் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது. இதன் மூலம் இதய நோய்களின் அபாயங்களை கூட குறைக்கலாம். முருங்கையில் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற திறன்கள் உடலில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் தோல் மற்றும் முடியின் தரத்தை மேம்படுத்த உதவுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நச்சுக்களை வெளியேற்றவும் உங்கள் சருமத்தை பொலிவாகவும் உதவுகின்றன. மேலும் முருங்கை இலை உங்கள் முடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது. இந்த முருங்கை டீயை இப்போது எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். முருங்கை பொடி ஆன்லைனிலுமே மளிகை கடைகளிலும் பரவலாகவே கிடைக்கிறது. தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து 2 டீஸ்பூன் முருங்கை இலை பொடியை சேர்த்து கொதிக்க வைக்கவும். பின்னர் வடிகட்டி இந்த தேநீரை குடிக்கலாம். இருப்பினும் கடைகளில் விற்கும் பேக்கேஜ் செய்யப்பட்ட பொடிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் வீட்டிலேயே முருங்கை பவுடரையும் தயார் செய்யலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், 1 கப் முருங்கை இலைகளை எடுத்து அவற்றை நன்காக காய வைத்து நீர் இழப்பு செய்ய வேண்டும். பின்னர் அவற்றை பொடியாக அரைத்து தேவைப்படும் போது தேநீராக தயாரித்து குடிக்கலாம். மாற்றாக முருங்கை தேநீர் தயாரிக்க இலைகளை சுத்தம் செய்து சில நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்தும் குடிக்கலாம். உங்களுக்கு நாட்பட்ட சுகாதார நிலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த டீயை உங்கள் உணவில் சேர்ப்பதற்கு முன் நீங்கள் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அல்லது உங்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.